Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல சில ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். உண்மை இல்லாத விஷயத்தை வந்து உண்மைன்னு நம்பனால நம்பிட்டு இருப்போம். சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை, எதெல்லாம் இல்லைங்கிறத பார்த்துடலாமா? சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ அண்ட் சேனலுக்கு வரவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை பேர் படையப்பா மூவி பார்த்துருக்கீங்க? படையப்பா மூவியில் பார்த்தீங்கன்னா அம்யா கிருஷ்ணன் ரெட் சாரி கட்டிட்டு வரதும் ஒரு காலை வந்து முட்டுறதுக்கு போகும். ஏன்னா அங்கே ரெட் சாரியை பார்த்தோன்னே காலைக்கு கோவம் வந்துருது அப்படிங்கிற மாதிரி பல நாளாக நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. ரஜினி போய் காப்பாற்றுவார். இந்த மாதிரி சீன்ஸ் சவுத் இந்தியன் மூவிஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய சீன்ஸ் ஒன்னொன்னா சொல்லலாம். ஸோ இது வந்து உண்மைன்னு நானும் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன், ஆனா அது உண்மை கிடையாது. இந்த காளைங்களுக்கு கலர் பிளைண்ட், ஸோ என்ன ரெட்டா கிரீனாலாம் அதால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பிரைட்டர் கலர்ஸை பார்த்தா தான் கோவம் வரும். இந்த புல் ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கும் இந்த ஸ்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த புல் ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா ரெட் க்ளோத் எப்படி வேவ் பண்ணுவாங்க அந்த புல்லோட ஃபேஸ் கிட்ட. ஸோ வேவ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஏதோ ஒன்று மூவ்மெண்ட் மட்டும் தான் தெரியும், அண்ட் பிரைட்டர் கலர்ஸ் தான் தெரியும். அது ரெட் கலர் அப்படிங்கிறது அதுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே அது வந்து ஓட ஆரம்பிக்கும். இந்த ஹெல்த் அட்வைஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ட்ரிங்க் 8 glasses ஆஃப் வாட்டர் எவ்ரி டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னன்னா அது 8 glasses ஆஃப் வாட்டர் ஒரு நாள் நம்மளால குடிக்கவே முடியலையேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இதை விட அதிகமாகவும் நமக்கு தேவைப்படலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வாட்டர் அப்படிங்கிறத நீடு வந்து அவங்க வேலை பார்க்கறதா இருக்கலாம், அங்கே இருக்கிற வெதர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தேவைப்படும். ஸோ அதனால ட்ரிங்க் 8 glasses ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. இது வந்து டோட்டலி ஒரு ஹியூமனுக்கு எந்த தேவையோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம குடிக்கலையேங்கிறது வந்து எந்த கில்ட்டும் வேண்டாம். அதிகமாக குடிச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நிறைய பேர் இதை நம்பிட்டு இருப்போம், தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சா சீக்கிரமாக பாயில் ஆகிடும். பட் அது உண்மை கிடையாது. பியூர் வாட்டரை விட சால்ட் வாட்டர் சீக்கிரமாக சூடாகும். அந்த சூடாகிறது வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினச்சிடுறோம்னா சால்ட் வாட்டர் வந்து சீக்கிரமாக பாயில் ஆகும்னு. பட் அது உண்மை கிடையாது. சால்ட் வாட்டருக்கும் ஹையர் பாயிலிங் பாயிண்ட். அதனால வந்து இது நம்புறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இன்னிலேருந்து நம்பாதீங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நமக்கு ஏதாவது உடம்புல அலர்ஜி வந்துருச்சுன்னா உடனே தேரை உடம்புல பட்டுருச்சு அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை கிடையாது. தேரையோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில பம்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும், அண்ட் அதோட கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அருவறுப்பாக ஃபீல் ஆகும். அது நம்ம உடம்புல பட்டால் நமக்கு அருவறுப்பு இருக்கலாம், அது இரிட்டேஷன் நமக்கு கொடுக்கலாம். பட் அது எதுவுமே வந்து செக்ரீட்டோ இல்லை எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது, நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது. ஏதாவது பம்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு வேற ஏதாவது ரீசனாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக தேரை அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு. சி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரிஷியன்ஸ் இருக்கு, அது வந்து இன்ஃபேக்ட் நல்ல ஃபைபர் இருக்கு, அதுக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்தி தான். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியா வந்துருச்சுன்னா ஆப்பிள் வந்து உங்களோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆப்பிளால் உங்க பாடிக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்காது. மேபி அது ஒரு ஹெல்தி ஃபுட். ஸோ அது வந்து நீங்க பார்ட் ஆஃப் டயட். ஹேர்ஸ் எல்லாம் ஷேவ் பண்ணா கலர் மாறிடும், ரொம்ப திக்கா வளரும், சீக்கிரமா வளரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. நீங்க ஷேவ் பண்ணாலும் சரி ஷேவ் பண்ணலனாலும் சரி உங்களோட ஹேர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும். மேபி ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் வளரும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு பிளண்டா இருக்கும் அந்த ஹேரோடைய எண்ட். ஸோ அதனால உங்க பாடி மேபி இரிட்டேட் ஆகலாமே தவிர க்ரோத் வைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கலர்ஸ் எல்லாம் எதுவும் மாறாது. ஸோ ஷேவ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த லைனில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பச்சோந்தி மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பச்சோந்தி இடத்துக்கேற்ற மாதிரி அது கலரை மாற்றாது. பச்சோந்தியால் ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி. ஸோ எந்த இடத்துக்கு போகுதோ தேவையான எந்த மாதிரி டெம்பரேச்சர் அதுக்கு பாடிக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸை மாற்றிடும். அதே மாதிரி இன்னொன்று ஒரு பச்சோந்தியை வந்து கூப்பிடுற மாதிரியோ இல்லை சிக்னல் காமிக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அப்போ கலரை மாற்றி காமிக்கும். பேட்ஸ் வவ்வால், இந்த வவ்வாலுக்கு கண்ணு தெரியாதுன்றது நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக வவ்வாலுக்கு கண்ணு நல்லா தெரியும். அதாவது என்னன்னா அதுக்கு ரொம்ப மென்மையான கண் பார்வை, அதாவது சென்சிட்டிவ் ஐஸ். ஸோ அதனால அதோடைய நேச்சுரலாகவே அதோட பாடிக்கு எங்கே போய் லோ லைட், அதாவது ரொம்ப கம்மியான லைட் அந்த மாதிரியான கண்டிஷனில் மட்டும்தான் வவ்வாலால் இருக்க முடியும். ரொம்ப பிரைட்டர் லைட்ஸில் அந்த மாதிரி போய் அதால் இருக்க முடியாது. ஏன்னா அதோட பார்வை ரொம்ப மென்மையான பார்வை. ஸோ யூஸ்வலாக பேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா டே டைமில் கண் பார்வை வச்சு தான் கண்டுபிடிக்கும். நைட் டைமில் அதுக்கு நல்ல இயரிங், அதாவது காது நல்லா கேட்குங்கிறதுனால சாப்பாடு வந்து காதை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சி
எடுத்துக்கும். பிரவுன் முட்டை தான் ஒயிட் முட்டையை விட ரொம்ப ஹெல்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அது ஒண்ணா கிடையாது. பிரவுன் முட்டையோ ஒயிட் முட்டையோ அது வந்து கோழியோட வகையை பொறுத்துதான். கோழி வகை வேற மாதிரி இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி பிரவுன் முட்டை போடும், ஒயிட் முட்டை அதுக்கேத்த மாதிரி போடும். அந்த பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா, கோழிக்கு காது வந்து ஒயிட்டா இருந்ததுன்னா அது ஒயிட் முட்டை போடுமா. ஒரு ஃபேன்சி வேர்டு இப்போலாம் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன் நான், லைக் டீடாக்ஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பாடி டீடாக்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதாவது நம்ம பாடியில் நேச்சுரலாகவே லங்ஸ் அண்ட் கிட்னிஸ் இருக்குது. ஸோ டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் டீடாக்ஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக சில பேர் மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணி போய் எங்கெங்கேயோ போய் அந்த கட்ஸ் கிளீன் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் சீரியஸாக அதெல்லாம் உண்மையாக கிடையாது. உங்கள் பாடியிலேருந்து உங்களுடைய டாக்ஸின்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ தெர் இஸ் நோ சச் திங் கால்ட் டீடாக்சிஃபிகேஷன். இந்த வீடியோ சும்மா நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். ஸோ யூஸ்வலாக எனக்கும் இந்த ஸ்கின் கேர் ஃபேஷன் விளாக்ஸை விட கொஞ்சம் தனியாக வேறு ஏதாவது போடணுன்றதுக்காக போட்டேன். இது நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.